நான் தமிழ்நாடு முழுவதும் சுத்தி இருக்கேன். பல இடங்கள்ல போலீஸ்காரங்களை மக்கள் எவ்வளவு கேவலமா மதிக்கிறாங்கன்னு நினைச்சு வேதனைப்பட்டிருக்கேன். போலீஸ்காரங்களை பால் வண்டி வருதுன்னு சொல்றாங்க, குச்சி வருதுன்னு சொல்றாங்க, எலும்பு வருதுன்னு சொல்றாங்க, நாய் வருதுன்னு சொல்றாங்க, ஏன் மாமா வராருன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம், ராத்திரி 10 மணிக்கு பிராந்தி கடையை பூட்ட வேண்டிய நேரத்துல போலீஸ் வேன கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு 5 பத்து லஞ்சம் வாங்கினா எவன் போலீஸ மதிப்பான்? கள்ளச்சாரன் காய்ச்சலையும் கிட்டே கை கட்டி நின்று காசு கேட்டா எவன் போலீஸ மதிப்பான்? குடிச்சிட்டு கலாட்டா பண்றவங்கள பிடிக்க போற போலீஸே குடிச்சிட்டு போனா மக்கள் எப்படி மதிப்பாங்க? ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் கூட தலையில தொப்பி வச்ச உடனே தன்னை கலெக்டர் நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு, பவரை தவறா யூஸ் பண்றாரு. போலீஸ்காரன் கையில பவர் இருக்கிறது மக்களை அடக்கி ஒடுக்கிறதுக்காக இல்ல, பயமுறுத்துறதுக்காக இல்ல, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக. அத 100க்கு 90 பேர் மறந்துடுறாங்க. அப்படிப்பட்ட அதிகாரிகளா நீங்களும் ஆயிடக்கூடாதுங்கிறதான் என்னுடைய ஆசை. உங்கள் நண்பன் போலீஸ் ஸ்டேஷன்ல போர்டு எழுதி வச்சா மட்டும் போதாது, அத மக்கள் மனசுலயும் பதிய வைக்கணுங்கிறதான் என்னுடைய ஆசை. அதனால தப்பு பண்றது யாரா இருந்தாலும் அதுக்கு நாம துணையா இருக்கவும் கூடாது. போலீஸ் என்றால் மக்களுக்கு நல்லது செய்வர்கள் சொல்லி சொல்லி ஏண்டா அந்த வேஷம் போட்டு நீ இப்ப வெக்கப்படுற தல குனியிலே தல குனியிலே அதே உண்மை மக்கள் சத்தியமா சொல்ற இவங்களுக்கு சம்பாஷணி நாம நடிக்க கூடாது அப்படின்னு